நாங்கள் மீண்டும் மற்றொரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம். அப்படித்தானே? அழகானது. இந்த வீடியோவின் ஊடாக புதிய சித்திரங்களை வரைந்து புதிய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வரைய விருப்பமானவர்களுக்கு கார்ட்டூன் கேரக்டர்ஸின் ஊடாக கதைகளை அமைக்கக்கூடியவர்கள், இந்த சித்திரங்களை வைத்துக்கொண்டு கதைகளை பொருத்தி செய்யக்கூடியவர்களுக்கு அதற்கான இந்த கதாபாத்திரங்களை வரைந்து கொடுப்பது, கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அதை சொல்லிக் கொடுப்பது தான் எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது இன்றைய நிகழ்ச்சியிலே. எனவே நாங்கள் இதற்கு முன்பும் டிபி கிட்ஸ் எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் கீழே கிளையெல்லாம் போய் பாருங்கள். அதிகமாக நாங்கள் இந்த இப்படியான கேரக்டர்ஸ் நாங்கள் வரைந்ததெல்லாம் இருக்கின்றது. அதே போல் பல்வேறு விலங்குகள் நாங்கள் வரைந்திருக்கிறோம். இதை அனைத்துமே ஒரு படைப்பாடல் மிகுந்த எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சித்திரக்கலையுடன் சின்னம் சிறார்களுக்கு வெற்றி எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக் கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இது வருகின்ற நாட்களிலும் நாங்கள் அதனை செய்வோம். எனவே அந்த நம்பிக்கையுடன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு பின்னூட்டம் இருக்கிறது. எங்களுக்கு பலர் இதனை பாராட்டுகிறார்கள். அதனால தான் டிபி கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணு, அதுக்கப்புறம் பெல்லையும் அழுத்தணும், பெல் பட்டனையும் அழுத்த வேணும். அப்படி என்ன தான் எங்களுடைய வீடியோஸ்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விரைவாக உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு தினமும் நாங்கள் ஆரம்பிக்கலாமா? விரைவாக வரைவோமா சித்திரத்தினை? கிளிப்பை எப்படி கலட்டுவது? இருக்கு கலட்டிட்டு இப்போ நாங்கள் வரைய போகிறோம். அப்படி என்றால் வரைய ஆரம்பிப்போமா? சரி, முதலில் நான் வரைய போகிறேன். எப்படி ரெண்டு லைன்களை போடுவோமா? ரெண்டு கோடுகளை முடியுமா? இப்படி ஒரு லைனை போடுங்க. அடுத்த பக்கம், அடுத்த பக்கம். நான் வரைவது போல வரைய வேண்டும். ஒரு லைனை போடுங்க. மெதுவாக, மெதுவாக. சரியா? அதற்கு பிறகு இங்கிருந்து இப்படி வட்டம் போடுங்க. சரி, அதே போல் எங்கிருந்து இப்படி ஒரு வட்டத்தை சேர்க்க வேண்டும். சரிதானே? அதற்கு பிறகு இங்கிருந்து எங்களுக்கு முடியும் இப்படி பெரிய இரண்டு வட்டங்களை வரையலாம். அது என்ன? கண்கள். கண்களின் மேலே இப்படி சின்ன வட்டங்களை மெதுவாக மெதுவாக வரையுங்கள். இப்போ இங்கே இன்னொரு கொஞ்சம் சின்ன ஒரு வட்டம் வரையுங்க. எஞ்சிய பகுதியை, அந்த பெரிய வட்டத்தில் எஞ்சிய பகுதியை நாங்கள் கருப்பு நிறம் திருட்டுவோம். சரியா? கருப்பு நிறம் திருட்டுங்க. சரியா? அதற்கு பிறகு எங்கிருந்து நாங்கள் இப்படி வரையுங்க. சரி, அதற்கு பிறகு இங்கிருந்து எங்களுக்கு பாருங்க, இங்கே பாருங்க, இப்படி எடுத்து இப்படியாக இசட் போன்ற ஒரு வடிவத்தில் வரைந்து கொள்வோம். சரி, இப்போ இங்கே ஒரு வாய் வரைவோமா? சிரித்து கொண்டிருப்பது போல. இங்கு இங்கு நாங்கள் ஒரு காதையும் வரைவோம். இரண்டு காதுகளையும் வரையுங்கள். இப்படி மற்ற பக்கமும் காது. அதற்கு பிறகு இங்கே இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கோட்டினை இப்படி இப்படி இப்படி. சரியா? மீண்டும் இப்படி இப்படி இந்த பக்கம் எடுத்து மற்ற பக்கம் விடுங்க. இந்த மாதிரி வரைந்து இப்படி எடுத்து அதற்கு பிறகு மற்ற பக்கம் இப்படி எடுத்து இப்படி வரையுங்க. சரி சரி, பரவாயில்ல. சரியா? அதற்கு பிறகு எங்களுக்கு முடியும் இந்த இடத்துல இருந்து. சரியோ? நான் வரைவதை நீங்கள் வரைய வேண்டும். இங்கே பாருங்க, நான் வரைவதை அப்படி நீட்டமாக வரையுங்க. சரியா? அதுக்கு பிறகு இந்த சட்டு பாருங்க,
நான் சொன்னதற்கு பிறகு சொன்னதற்கு பிறகு இந்த இடத்துலருந்து இந்த இடத்துலருந்து வரையுங்க ஒரு கோட்டினு நீட்டமாக வரையுங்க. ஆ, அப்புறம் இந்த பக்கத்துலேருந்து எடுத்து வரைந்து இப்படி திருப்ப வேண்டும். பிறகு எங்களுக்கு இந்த இடத்துலேருந்து இப்படியாக ஒரு வட்டத்தை வரையலாம். சரியா, இன்னொரு வட்டம் இங்கே வரையலாம் தானே? சரியா, எஸ். அடுத்து இந்த இடத்துலிருந்து இப்படி ஒரு வடிவத்தை வரைந்து இப்படி எடுத்து மீண்டும் இந்த பக்கத்தில் ஒரு கோடு இப்படி எடுத்து வரைய வேண்டும். கை கீழே இருக்கும் இல்லை, ஓடுகின்ற பொழுது எப்படி இருக்கும்? இப்படி மேலே எடுக்கலாம் தானே? அப்படி வரையுங்க. அங்கே வட்டம் ஒன்றை போட்டு இன்னும் கீழே எடுத்து இப்படி வரையுங்க. சரி, இலகு தானே? இப்போ இசட் படிவத்தில் வரைந்தீர்கள் தானே, அதை இங்கும் வரையுங்கள். இதே போன்று வரையுங்க. இந்த பக்கமும் இதே போன்று இப்படி 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 வரையுங்க. சரி, அதற்கு பிறகு நாங்கள் அதே போன்று இங்கே ஒன்று இப்படி வரைந்து இப்படி ஒன்று வரைந்து ஜட் போன்று இப்படியே வரையுங்கள். மின்னல் போன்று. சரியா? இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இருந்தும் நாங்கள் ஷர்ட்டில் ஒரு இன்னொரு வடிவத்தை வரையுங்கள். சரி, மிக எளிமையாக வரைந்திருக்கிறோம், வரம் திட்டுவோமா? எங்களுக்கு இன்னும் இந்த இடத்தில் வேண்டும் என்று சொன்னால் இந்த வட்டத்திலே சற்று தடிப்பு போன்று காட்டுவதற்கு இப்படியாக சப்பாத்தை வட்டம் போடலாம். சரிதானே, இப்பொழுது நாங்கள் வரம் திட்டுவோம். பார்த்தீங்களா, நாங்கள் இன்றும் கார்ட்டூன் கரெக்டர் ஒன்றை வரைந்திருக்கிறோம். ஓடுகின்றது போல ஒரு கை முன்னுக்கு, ஒரு கால் முன்னுக்கு, அடுத்த கால் பின்னுக்கு. காட்டுவோமா? இங்கே பாருங்கள், நாங்கள் வரைந்த கார்ட்டூன். இதே போன்று சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வரையலாம், அது பற்றி தான் சொல்லி தருகிறோம் நாங்கள். டிபி கிட்ஸ் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று. அப்படி என்றால் இன்றைய தினம் இந்த வீடியோவிலிருந்து நாங்கள் விடைபெற்று போகிறோம். இன்னும் ஒரு புதிய வீடியோவை நாங்கள் எடுத்து வருவோம். ஒரு வித்தியாச புதிய ஒரு வீடியோ எடுத்து வருவோம். அதுவரை சொல்லுங்க, வணக்கம்.